தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். என் அருளாளர் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை சிந்தித்து தியானித்து உங்களை அன்போடு அழைக்கின்றேன். புது காலம் 17 செவ்வாய்க்கிழமை. இன்று இறைவார்த்தையின் குறிப்பு மத்தி எழுதிய செய்தி 13 வசனங்கள் 36-43 முடிய. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். அடியேன் கேட்கின்றேன், அடியேன் கேட்கின்றேன். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய கலைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றார். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன், வயல் இவ்வுலகம், நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள், கலைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அழகை அறுவடை உலகின் முடிவு, அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு கலைகளை பிரித்து தீக்கிரையாக்குவோர்களோ அவ்வாறே உலகம் முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்க்காக இருப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்பொழுது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர். கேட்க செவிகொள்வோர் கேட்கட்டும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே கடந்த 2 முன்பாக சொன்னேன், God always wait in patience. கடவுள் பொறுமையாக இருக்கின்றார். கோதுமை மத்தியிலே கலைகளை விதைக்கக்கூடிய தியோனின் வேலையை பார்க்கும் பொழுது, இரண்டையும் வளர விடுங்கள், கடைசியில் இவர்களை பிரிக்கலாம் என்று நில ஊழியர் சொல்வதை நாம் கேட்டோம். இன்றைக்கு அதனுடைய விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது இயேசு சொல்கிறார், தீர்ப்பு நாள் வருகின்ற பொழுது நல்லவர்கள் கெட்டவர்கள் பிரிக்கப்படுவார்கள், நல்லவர்கள் கதிரவனை போல் ஒளி வீசுவார்கள், கெட்டவர்கள் தீச்சுளையிலே தள்ளப்பட்டு எரிக்கப்படும் என்று ஆண்டவர் விளக்கத்தை சொல்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அவசரம், யார் தவறு செய்தால் உடனடியாக அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது நம்முடைய மனித உணர்வு. ஒருவரை பற்றி நாம் அதிகமாக குறை கூறுவோம், குறை சொல்வதிலே நாம் அதிக ஆர்வத்தோடு வந்து விடுகின்றோம். ஒருவரை தண்டிக்க வேண்டும் என்றால் மிக வேகமாக நாம் தண்டித்து விடுகின்றோம். பொறுமையாக நாம் கையாள்வதற்கு நமக்கு நேரம் இல்லை, அந்த பக்குவம் நம்மிடம் இல்லை. ஆக தவறு செய்யக்கூடியவர்களை நாம் ஆவேசத்தோடு தண்டிக்கக்கூடிய அந்த மனபாவத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்று தருகிறார். ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் இருக்கிறார்கள், மாணவர்கள் இருக்கின்றனர், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர். ஒரு மாணவன் தவறு செய்தால் ஒரு ஆசிரியர் கடமை என்ன? The job of the teacher is not to punish or to correct the child, but rather to give an opportunity to make a right decision and to know what is good and what is bad. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள் நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து பார்க்கும் ஞானத்தை வளர்ப்பதுதான் ஆசிரியர் கடமை தவிர, பிள்ளைகள் தவறு செய்தால் தண்டிப்பது ஆசிரியருடைய கடமைகள் அல்ல. The teacher should not be in a hurry to punish the child or to correct, but rather the teacher should give the wisdom to make difference between good and bad. இதுதான் ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கடமை. பெற்றோர்கள் பிள்ளைகள் தவறு செய்தால் உடனடியாக தண்டிக்க கூடாது. தண்டனை இந்த உலகத்திலே எந்த நன்மையும் தராது.
punishment will not yield any good rewards or punishment will not give you good results. ஆனால் நாம் நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். We have to give them wisdom. ஆகவே அன்புக்குரியவர்களே, சரியானதை திருத்திக் கொள்ள வேண்டும். தவறை சுட்டி காட்டுவதிலே கவனத்தை செலுத்துவதை விட சரியானதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் பக்குவத்தையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நற்செய்தியில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள். ஆக இயேசுவை பாருங்கள், கலைகளையும் வளர்க்க விடுகின்றார், நல்லவர்களும் நல்ல செடியும் வளர்கிறது. ஆனால் கடைசியில் என்ன செய்வார் ஆண்டவர்? தேவையற்ற செடிகளை, கலைகளை எல்லாம் கட்டி நெருப்பில் போடுவார், நல்லவர்களுக்கு வெகுமதி தருவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட நல்லவர்கள் கெட்டவர்கள் இந்த சமுதாயத்தில் எல்லாம் சேர்ந்துதான் வாழ்கின்றார்கள். God is patient so that the good and the bad coexist, but the bad people have time for repentance. கெட்டவர்கள் மனமாற்றத்திற்கு நேரம் கிடைக்கிறது. ஆகவே நாம் இந்த நற்செய்தியின் வழியாக என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வாழ்க்கையிலே நல்ல தீர்மானங்களை எடுப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We have to learn to make good and right decision. இதுதான் இன்றைக்கு சமுதாயத்தில் தேவை. மாணவர்களுக்கு நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்கும் பக்குவத்தை கொடுத்தாலே போதும், அவர்களே நல்ல தீர்மானங்கள் எடுப்பார்கள். இன்றைக்கு ஏன் தவறு நடக்கின்றது? ஏன் சமுதாயத்தில் சிலர் எல்லாம் வேறு திசையில் செல்கின்றார்கள்? ஏன் குற்றவாளிகள் இந்த சமுதாயம் தோன்றுகின்றார்கள் என்றால், நாம் அவர்களை தண்டிப்பதையும் அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதிலும் அதிகமாக கவனத்தை செலுத்துகின்றோமே தவிர, அவர்களுக்கு பக்குவமாக நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுத்து நல்ல தீர்மானங்களை எடுப்பதற்கு நாம் கற்றுத்தருவது கிடையாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, வாட் வி நீட் இஸ் பேஷன்ஸ், வாட் வி நீட் இஸ் விஸ்டம். கடவுள் இதை இரண்டையும் கொண்டிருக்கின்றார். ஆக ஞானம் இருந்தால் ஒருவன் நல்ல தீர்மானத்தை எடுப்பான். He who has wisdom will take right decision. ஆக இன்றைக்கு அதுதான் தேவை. அறிவை வளர்த்து கொள்ளக்கூடியவன் தவறு செய்கிறான். இன்றைக்கு படித்தவர்கள் எல்லாம் அதிகமாக தவறு செய்கின்றார்கள். படித்தவனுக்கு ஒரு தவறு இடம் ப்ரொஃபஷனலாக தவறு செய்வதுதான் இன்றைக்கு யதார்த்தமான உண்மையாக மாறிவிட்டது. There are professional thief என்று சொல்வார்கள். அவர் நன்றாக படித்தவர்கள் தான். ஆக அறிவு என்பது அதற்கு தேவையற்றது. ஞானம் என்பதுதான் எது நல்லது கெட்டது என்பதை நமக்கு பிரித்து காட்டும். ஆக அறிவை மட்டும் தேடினால் போதாது. இந்த உலக சார்ந்த அறிவுகள் அறிவித்தால் மட்டும் போதாது. அந்த அறிவுக்கு சேர்ந்து ஞானமும் இருந்தால்தான் நாம் ஒழுக்கமாக வாழ முடியும். ஸோ நாலேஜ் ஹேஸ் டு பி சப்போர்ட்டட் பை விஸ்டம் ஸோ தட் நாலேஜ் பிகம்ஸ் யூஸ்ஃபுல். Knowledge without wisdom can also be dangerous. ஆகவே இயேசு கடைசியிலே தீர்ப்பிடும் நாளிலே நல்லவர்களை கெட்டவர்கள் ஆண்டவர் பிரிக்கின்ற பொழுது நாம் எங்கே இருப்போம் என்பதை நம் ஞானம்தான் நம்மை வழிநடத்தும். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஞானத்தோடு வாழ்ந்து நல்ல தீர்மானங்களை நாங்கள் எடுக்கவும், கெட்டதை தவிர்த்து நன்மை செய்யக்கூடிய வரத்தை தாரும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு எதிராக அமைய வாழ்த்துகின்றேன். மீண்டும் சந்திப்போம்.